தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஆதார் எங்கு தேவை தேவையில்லை? ஆதார் தொடர்பான வழக்கில் நேற்றைய தினம் தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம், அரசியல் சட்டப்படி ஆதார் சரியானதுதான், ஆதார் எண்ணை போலியாக உருவாக்க முடியாது, அதே சமயம் மக்களின் தனிப்பட்ட தகவல்களை உரிய முறையில் பாதுகாக்க வேண்டிய கடமை அரசுக்கு உண்டு, அதற்கு ஏற்ற வகையில் ஆதார் சட்டங்களில் திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்று கூறியுள்ளது. இதைத் தொடர்ந்து ஆதார் தொடர்பான உத்தரவில் புதிய மாறுதல்கள் குறித்து 10 தகவல்களை இந்த காணொலியில நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க, வாங்க தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு தனியார் நிறுவனங்களும் உங்கள் ஆதார் விவரங்களை கேட்க கூடாது. 2, தனியார் நிறுவனங்களுக்கு தகவல்களை தர அனுமதி தரும் ஆதார் சட்டத்தின் 57வது பிரிவு ரத்து செய்யப்படுகிறது. 3, மொபைல் எண் நிறுவனங்களுக்கு ஆதார் எண் தர வேண்டிய அவசியம் இல்லை. 4, வங்கி கணக்குடன் ஆதார் எண் இணைக்க வேண்டியதில்லை. 5, வங்கிகளுக்கு இனிமேல் ஆதார் எண் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. 6, பள்ளிகளில் குழந்தைகளை சேர்க்க ஆதார் எண்ணை கேட்க கூடாது. 7, வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய ஆதார் எண் கட்டாயம் தேவை. 8, பான் எண்ணுடன் ஆதார் எண் இணைப்பது கட்டாயம். 9, அரசு மானியம் உதவி பெற உங்களுக்கு தகுதி இருந்தால் ஆதார் எண்ணை காட்டி அதை தடுக்க முடியாது. 10, தனிநபர் தகவல்களை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை. இந்த தீர்ப்பிலிருந்து நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும், ஆதார் எண் வேண்டவே வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வேணும். இந்த தீர்ப்புல உங்களுக்கு சொன்ன மாதிரி பான் எண்ணோட ஆதார் எண் வந்து வேணும், வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யறப்ப வேணும், அரசு நலத்திட்டங்கள் மானியங்களை பெற ஆதார் அவசியம், வங்கி கணக்கு தொடங்க, செல்போன் இணைப்பு பெற, இணைய வழி ஷாப்பிங் செய்ய, பள்ளிக்கூடங்களில் மாணவர்களை சேர்க்க, சிபிஎஸ்இ யுஜிசி நீட் தேர்வு எழுத, இது போன்ற விஷயங்களுக்கு ஆதார் தேவையில்லை. இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.